வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினின் பேசுறேன். திருவள்ளுவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமா ரொம்ப நான் எடுத்துட்டு பர்சனலா ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எமோஷனலி லிட்ரேட், அதாவது படிச்சிருக்காங்க, புக்ஸ், சர்டிபிகேட், டிகிரி, அவங்களுடைய தகுதி, எவ்வளோ குவாலிஃபைடு, எவ்வளோ ஃபைல்ஸ் வச்சிருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது. ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த இடத்துல எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறோமோ அதுதான் எமோஷனலி லிட்ரேட். அதை படித்தவங்க மாதிரி நடந்துக்கம்பாங்க. அப்படி பார்த்தா என்னை பொறுத்திருக்க மிகப்பெரிய எமோஷனல் லிட்ரேட் வந்து காமராஜர்கள் அவர்கள். நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா எடுத்துக்கோங்க, அஜித் சார் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க. அவங்க வந்துட்டு நிறைய பெரிய டிகிரிஸோ சர்டிஃபிகேட்ஸோ கிடையாது, பட் எமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வர சுச்சுவேஷனில் அவங்க எப்படி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பயங்கர கோவப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி எரிச்சல் ஆகி அப்படி கூட இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜ், இப்போ ஜெயலலிதா கூட அப்படிதான் பிகினிங்ல பார்த்தா நம்ம அப்படி இருந்தோம், அப்புறம் கடைசி கொஞ்சம் வருஷங்கள் நம்ம ரொம்ப அட்மயர் பண்ணோம். ஸோ எமோஷனலி லிட்ரேட்ன்றது வாழ்க்கை தரும் பிரச்சனைகளில் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டும் அந்த ப்ராப்ளம்ல அடுத்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணியும். இது யாருக்கும் பிறக்கும் போதே வராது. இது என் குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப ட்ரெயின் பண்றது உண்டு. அண்ட் ஐ வாஸ் ஈவன் டாட் பை லெனின் வந்து எனக்கு எமோஷனலி லிட்ரேட்ன்றது நம்ம வச்சிருக்கிற சர்டிஃபிகேட் டிகிரிஸ் கிடையாது. ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை, ஒருத்தவனை திட்டுறா இல்லை ஒரு கோவப்படுறா ஒரு நடக்குது அந்த இடத்துல எப்படி உன்னை கேரி பண்ற, அந்த இடத்துல எவ்வளவு பெட்டரா பெஸ்டா நீ வந்து உன்னைய கொடுக்குற. எல்லாருக்கும் கோவம் வரும், கோவமே வராதுன்னு சொன்னா மனுஷங்களே இல்லை. கோபம் நிச்சயமா வரணும். உணர்வுகள், எமோஷன்ஸ்ன்றது எல்லாருக்குமே காமன். ஆனா அந்த கோபத்தான சூழ்நிலையில நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படின்றது தான் எமோஷனல் லிட்ரேட். இந்த எமோஷனல் லிட்ரேட் எவ்வளவு முக்கியம், இது நான் என்ன சீக்ரெட் அப்படி சொல்ல போறேன். டைரக்டர் கம் ஆக்டர் சசிகுமார் அவர்களை பத்தினா, நான் நிறைய சினிமா துறையில் இருக்கவங்களா சரி, செலிபிரிட்டிஸ், நிறைய பாப்புலர் ஐகான்ஸ் வந்து நிறைய பர்சனலாக மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. நான் நிறைய சினி இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய நடிகர்களை வந்துட்டு நேரில் பேசுறதுக்கு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நான் பார்த்ததுலேயே என்னுடைய இவ்வளோ நாள் வரைக்கும் என்னோடய லைஃப் டைமில் எமோஷ்னலி லிட்ரேட் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் திரு சசிகுமார் அவர்களுக்கு சொல்வேன். எவ்வளோ ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நேற்று அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அதை நான் திருப்பியும் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சப்போ இது நான் அஸ்வின் ஐஷு சொல்லிக் கொடுக்குறது லெனின் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உங்க எல்லாருக்குமோ நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னா, நிறைய நடிகர்களை பார்க்கும்போது இவங்க பெரிய நடிகர் சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகிறாங்க. சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், இல்லை இவங்களாக இருக்கட்டும், எஸ் ஜே சூர்யா இருந்து பார்த்திபன் வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இவங்க பெரிய ஹீரோ, ஆனால் நம்ம கிட்ட கூட நல்லா பேசுகிறாங்களே, சூப்பர், இவங்க எவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணா கூட பயங்கர டவுன் டு அர்த், ஆனால் இவங்க நடிகர் நம்ம கிட்ட பழகிறாங்க அப்படின்ற ஃபீலிங் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் டோர், நம்ம வீட்டு பிள்ளைன்ற வார்த்தை, அதாவது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கூட நம்ம மனசில் சின்ன தாட் கூட வராத அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக அவர் வந்துட்டு அந்த ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் தான் பேசினாங்க. என்னன்னா ஆக்சுவலி ஃபைனல்ஸு அவங்களுக்கு வந்து இவர் வந்து என்கரேஜிங்காக பேசணும். அப்போ என்ன பேசுறது, நிறைய படங்களில் கூட சொல்வார் பதறாத, சிரிச்சுக்கிட்டே அவரோட முகத்தை கற்பனை பண்ணிங்கன்னா பதறாத பதறாதம்பார். ஆக்சுவலி வாழ்ந்துட்டு இருக்க விஷயத்த தான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், நம்ம விளையாடணும் போது ரொம்ப நம்மளுக்கு அழுத்தம் இருக்கும், ரொம்ப ப்ரெஷர் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் போது பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த பதட்டம்ன்ற வார்த்தை வாழ்க்கையிலும் சரி விளையாட்டுலையும் சரி, நம்ம பதட்டப்படலைன்னா லைஃப்பில் ஜெயிக்கலாம், விளையாட்டில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சிம்பிள். நேற்று ஃபஸ்ட்டு செட் அந்த பையன் தோத்துட்டான், அதுக்கப்புறம் பார்த்தா 2 செட் பதட்டம் இல்லாமல் விளையாடி ஜெயித்தான். இந்த பதட்டம் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு பதட்டம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய தோல்வியும் நம்மளை கீழே இழுக்கும். எவ்வளோ தூரம் அப்போ கோவப்படக்கூடாதா, பதட்டமாகக்கூடாதா, எந்த எமோஷன்ஸ் காமிக்கூடாதா, அப்படின்னா உங்களுக்கு கோவம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கோவம்ன்றது மனிதனுடைய ஒரு கேரக்டர். கோவமே படலைனா தப்பு, கோவப்படணும். ஆனால் அந்த கோவத்தில் எப்படி பெஸ்ட்டாக நம்ம அதை வெளி காமிக்கிறோம் நம்மளை, அதாவது ஒரு கோவத்தான சூழ்நிலையில் நான் எப்படி நடந்துக்கிறேன்றது தான் என்னோடய கேரக்டர். மோசமான நாலு பேர் திட்டும் போதோ இல்லை பேசும் பொழுதோ இல்லை மோசமான விஷயங்கள், ஒரு 10 பேர் உன் மேலே அபாண்டமாக பழி போடும் போது உனக்கு கோவம் வரும். அந்த கோவத்தில் வா 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 வான்னு கத்துற, பயங்கர டென்ஷன் ஆகுற, பயங்கர பேசுறேன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை, அது 100 பேரும் அதே பண்ணுவாங்க. ஆனால் 100ல் 1 அந்த கோவமான சூழ்நிலையில் பதட்டப்படாமல் நிதானமாக யார் சிந்திக்கிறாங்களோ, யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ, யாரோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப கன்வின்சிங்காக, ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப ஒரு புரிதலோடு இருக்கோ, அதுதான் வந்து எமோஷ்னலி லிட்ரேட்.
சர்டிஃபிகேட்டோ டிகிரியோ ஒருத்தவங்க படித்த படிப்போ வந்து அவங்களோட குவாலிட்டி அண்ட் கேரக்டர் ஆஃப் லைஃபை நிர்ணயம் பண்ணாது. அப்படி பார்த்ததுல எமோஷனலி லிட்ரேட் ஒரு சிறந்த பர்சன். என்னன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணும் பொழுது கூட அவங்க இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு வருவாங்க, நிறைய பேர் வந்து இப்போ விஜய் சேதுபதி ஆனாலாம் அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி நின்றுட்டு இருப்பாங்க. பட் அவர் பொறுமையாக நின்று எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதான் வராங்க. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லா செலிபிரிட்டிஸும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, எடுக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. பட் இப்போ ஒருத்தவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாலோ ஒரு ப்ரெஸ்லேருந்தோ ஒரு மீடியாவிலேருந்தோ ஒருத்தவங்க ஒரு க்வெஷ்சன் பண்ணாலோ அந்த டைமில் டக்குன்னு ஒரு பதட்டமாகி எமோஷ்னலாக வந்துட்டு மாறி தான் பேசி நான் எல்லாரையுமே பார்த்துருக்கேன். பட் ரொம்ப கூலாக சட்டிலாக ஆக்சுவலி அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கணும், அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துக்கணும், என் பையனோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு வந்து அவர் கூட நிற்கும் போது கூட அவர் ரொம்ப கொஞ்சம் இதை முடிச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், இல்லை அதை பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக எல்லாரோடய எடுத்துக்கிட்டு அந்த சட்டில்னஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு. சரி நம்ம என்ன செலிபிரிட்டியா, நம்மளோட யாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாங்களா, இல்லை நம்மளோட வந்து யாரும் பேட்டியாக எடுக்க போகிறாங்க, இது எதுக்கு எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் மாமியாராக இருக்கட்டும், ஒரு கணவராக இருக்கட்டும், ஒரு கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பொறுமையாக கூட பதில் சொல்லலாம், நிதானமாக கூட பதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைமில் அந்த சட்டில்னஸ் இல்லாமல் அடிக்கடி லெனின் சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு பிரச்சனையில் நீ வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜாலி டைப். ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல எவ்வளோ வர்ஸ்ட் ஃபேஸ் நீ காமிக்கிறியோ அதுதான் நீ. பிரச்சனையே இல்லாமல் நல்ல லைஃப் சூப்பராக இருக்குது, நல்லா காசு இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, நீ கம்ஃபர்ட்டாக கேக் வாக்கம் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது நீ நல்லா இருந்தேன்னா அது நீ நல்லா கிடையாது. ஒருத்தவங்களோட ஒரு வீட்லேயே 6 மாதம் நம்ம வாழ்ந்தால் தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியுமா. நம்ம வெளியே ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு வேலை பார்க்குற ஆஃபீஸ்லையோ இல்லாட்டியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், மனசுக்குள்ளே திரிட்டு கூட வெளியே காமிச்சிக்க மாட்டோம், நம்ம கோவப்பட்டால் கூட எரிச்சல் பட்டால் கூட அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருப்போம், நம்மளால் ஆக்ட் பண்ண முடியும் போலியாக கூட. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த மனசு இருக்குல்ல, அது வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டி எப்போ காமிக்கணும், நம்மளுக்கு பிரச்சனையில் இருக்கும் போதோ, நம்ம கோபமாக இருக்கும் போதோ, நம்ம பதட்டமாக இருக்கும் போதோ. ஸோ 3 பாயிண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, கோபம், பதட்டம், இந்த 3 இருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்மளை பெஸ்ட்டாக காமிச்சிக்கணுன்றதை நம்ம குழந்தைங்களுக்கு இன்னிலேருந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். நேற்றுலேருந்து நான் அஸ்வினுக்கு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். எமோஷ்னலி லிட்ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுட்டு இதை எவ்வளோ வேணால் டிரைவ் பண்ணி எப்படி வேணால் உங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம், டீச் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் கொண்டு வரீங்கள, அது வில் மேக் தியர் லைஃப் கம்ப்ளீட். ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய ஹீரோஸை நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஹீரோஸை அட்மையர் பண்ணியிருப்போம், நிறைய பேர் வந்துட்டு நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு மேன் ஆஃப் கேரக்டராக, ஒரு தனி மனிதனாக, ஒரு பர்சனாக, நம்ம வீட்டு பிள்ளையாக நான் ரொம்ப அட்மையர் பண்ணது வந்துட்டு இத்தனைக்கும் அவரோட 2 நிமிஷம் கூட நான் பேசலை. சத்தியமாக சொல்கிறேன், நான் நிறைய நேரம் பேசி இல்லை இன்ட்ராக்ட் பண்ணி அதனால இந்த வீடியோ அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து 2 நிமிஷம் அங்கே பேசினா ரொம்ப லேட்டாக இருந்தார், எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம், ஏன்னா நாங்கள் காரைக்குடி வரைக்கும் வரணும்னு. உண்மையாக சொன்னால் 2 வார்த்தை கூட நான் தனியாக பேசலை. பட் எமோஷ்னலி லிட்ரேட், நான் ஒரு சைக்காலஜிஸ்டா இல்லை நிறைய இது பண்ணியிருக்கனால நான் அவ்வளோ ரீட் பண்ண முடிஞ்சுதான் தெரில. நிச்சயமாக அவரை மாதிரி இன்னொரு ஒரு பர்சனல் லைஃப்பில் நான் திருப்பி மீட் பண்ணுவேனான்ட்டுன்னு தெரியல. பட் ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வாழ்ந்து அதே மாதிரி குழந்தைங்களையும் வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எமோஷ்னலி லிட்ரேட் திருவள்ளுவர் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, படித்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.